தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை ஐஜி முதல் ஆளுநர் வரை நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்தில் உள்ள அனைவரின் மீதும் பல்வேறு புகார்களும் வழக்குகளும் உள்ளதால் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். பன்ருட்டியில் தேமுதிக நிர்வாகியின் இல்ல திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் தமிழகத்தில் ஊழல் ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். விசாரிக்க வேண்டியவர் ஐஜி விஜிலன்ஸ் முருகன் அப்படிங்கிறவர். அதான் விஜிலன்ஸ் முருகன் மேல பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு. விஜிலன்ஸ் முருகன் மேல பாலியல் குற்றச்சாட்டு, இதை விசாரிக்க வேண்டியவர் டிஜிபி ராஜேந்திரன். டிஜிபி ராஜேந்திரன் மேல ஊழல் வழக்கு. டிஜிபி ராஜேந்திரனை விசாரிக்க வேண்டியவர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி மேல சிபிஐ வழக்கு போடுறதுக்கு ஊழலுக்காக. அதே மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்க வேண்டியவர் கவர்னர் அவர்கள். ஆனால் கவர்னருக்கோ நிர்மலா தேவி வழக்கு இருக்கு. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.